நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 1-3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் இதிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால் நித்தியத்துக்கு போகக்கூடிய வழியை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார் அதாவது பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை ஆண்டவர் இயேசு அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இங்கே குறிப்பிடுகிறார் ஆக அந்த வழியை நாம் தெரிந்து நித்தியத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தை பொறுத்து தான் அந்த வழியை அடைந்து நாம் நித்தியத்தை போய் சேர முடியும் இதை கேட்கிற சீஷர்களுக்கு அவர்கள் மிக குறுகிய காலத்தில் அவர்கள் தோல்வியடைய போகிறார்கள் அவர்களை சுற்றி இருக்கிற உலகம் அவர்களை நெருக்கப் போகிறது உபத்திரவப்படுத்த போகிறது பல பாடுகளை சந்திக்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பொல்லாத அந்த உலகத்தில் அவர்கள் இனி எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக ஆண்டவர் இங்கே பேசுகிறார் இப்படிப்பட்ட அந்த நெருக்கமான உபத்திரவம் பாடுகள் நிறைந்த தோல்விகள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் சோர்ந்து விடாதபடி நம்பிக்கையை இழந்து விடாதபடி ஆண்டவர் பேரில் உறுதியாக இருங்கள் பற்றுதலாக இருங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்தும்படி ஆண்டவர் இயேசு சொன்ன ஆறுதலான வார்த்தை தான் யோவான் 14 1-3 வசனங்கள் இன்னும் இந்த அதிகாரத்தை அநேக ஆறுதலை இயேசு சொல்லியிருக்கிறார் இது இந்த காலத்தில் இருக்கிற நமக்கும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள் ஆக நம்ம சுற்றிலும் இருக்கிற உலகம் இன்றைக்கு பதறிக்கொண்டிருக்கிறது பலவிதமான உபத்திரவங்கள் நெருக்கங்கள் பெருந்தொற்றினாலே எங்கு திரும்பினாலும் மரண ஓலங்கள் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை பயம் திகில் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நமக்கு எத்தனை ஆறுதலான வார்த்தை கேட்கிற கத்தரி பிள்ளைகளே எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் தைரியத்தை இழந்து விடாதிருங்கள் இப்படி ஆறுதல் படித்து நமது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் முற்றுமுடி ரட்சிக்க வல்லவர் அவர் தம்மை சேர்ந்தவர்களை கடைசி வரை கைவிடாதவராயிருந்தார் இனியும் நம்மை கைவிடவே மாட்டார் ஹலலூயா ஹலலூயா